हाय नण्बा இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேஷன் கடை பத்திய மூணு லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் முதல் நியூஸ் என்னன்னா ரேஷன் கடைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய பயோமெட்ரிக் முறை வந்து மீண்டும் தொடரும் அப்படினு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது பயோமெட்ரிக் முறைனா கைவிரல் ரேகை பதிவு அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் அந்த ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த கைரேக விரல் பதிவு பண்ணால் தான் நீங்கள் வந்து பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த முறை வந்து மீண்டும் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த கொரோனா வந்து அதிகமாக பரவதுனால வந்து அந்த முறையை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ கொரோனா வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுனால மீண்டும் வந்து இந்த கைரேக பதிவு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பயோமெட்ரிக் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர் தான் போயிட்டு வந்து பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும் அந்த கடை அந்த கார்டில் நேம் இருக்குல்ல ஸோ அவங்க தான் போயிட்டு விரலுக்கு பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் விரலுக்கு பதிவு பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி மாதிரி வரும் ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கலாம் ஸோ அதுக்கு உங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க அதை வந்து வந்து படிப்படியாக எல்லா கடையும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் அதாவது நீங்கள் இது மாதிரி விரலுக்கு பதிவு பண்ணால் தான் அந்த பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அது ஓகேங்களா அதாவது நீங்கள் முன்னாடி பார்த்துக்கோங்க ஸோ இது ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வருது ஸோ அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது நியூஸ் என்னென்னா ஜூலை 1 முதல் புதிய கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பங்கள் வந்து விரைவாக வந்து சரிபார்க்கப்பட்டு அதுக்கான பணிகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது கொரோனாவால் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ ஜூலை 1லேருந்து அதுக்கான பணி வந்து வேகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கார்டுகள் அச்சரிக்கை பணி வந்து இப்போ தொடங்கிட்டுருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு வேகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே சட்டசபையில் முக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதாவது புதிய கார்டு விண்ணப்பத்தவங்களுக்கு 15 நாட்கள் வந்து கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பணிகள் வந்து இப்போ ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது பார்த்துக்கோங்க மூணாவது நியூஸ் என்னென்னா அனைத்து மாநிலங்களும் ஜூலை 31க்குள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தனியாக வந்து வெப்சைட் வந்து தொடங்கி அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக வந்து ரேஷன் பொருட்களை வந்து மத்திய அரசு வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை 31க்குள்ள அதை வந்து எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த மூணாவது நியூஸ் இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு நியூஸ் வந்து நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ